Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் 45 மினிட்ஸ்க்குள்ள செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 45 மினிட்ஸ்க்குள்ள சாதம் வடிச்சிட்டு கீரை கடையல் கூடவே வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1.5 கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து சாத பானையில் ஒரு 1/4 அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம், இது சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே அடுத்தது நம்ம கீரை கடையலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு துவரம் பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 5 பல் பூண்டு, கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சுக்கலாம். இது ரெடியாகட்டும். அது ரெடியாகிற டைமில் நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதோட தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோல் எல்லாமே சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு கலர் மாறிடும். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் மசாலா எல்லாமே கோட்டானா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு எல்லாமே வெந்து வந்துருச்சு. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இதை தனியாக வச்சுக்கலாம். கீரை கடையல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பருப்பு கீரை 1 கட்டை அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 கப் சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கீரை கடையல் வந்து கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மூடி போடாமல் தான் வேக வைக்கணும், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை கடையிறதுக்காக நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே எல்லாமே இந்த மாதிரி கொத்தி இருக்கும். இது வந்து கீரை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கீரை வந்து வெந்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் கீரை வந்து கடுத்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம கடைஞ்சதுனால நல்லாவே கடையலுக்கு ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி அங்கங்கே 1/2 இருக்கணும், அப்போது தான் கீரை கடையல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு
இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த தாளிப்பை அப்படியே கீரையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதமும் வெந்து வந்துருச்சு. இப்போ இதையுமே நம்ம வடித்து விட்டுறலாம். சாதம் வடித்து விட்டதுக்கப்புறமா வாழைக்காய் எடுக்கிறேன். வாழைக்காய் வந்து நல்ல மசாலாவோடு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வாழைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா ஈவனாக வெந்து வரும். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு லஞ்ச் ரெசிபி எல்லாமே ரெடி. நல்லா சுட சுட சாதம், இது கூட வந்து சூப்பரான ஒரு கீரை கடையல், கூடவே வாழைக்காய் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.